அரவா பேசிடுவான். நேத்து சுட்டவனைய சுட்டான், சூடாக்கி போட்டு வச்சிருக்கான், திட்டி போட்டு போறான். சுடுவது தொட்டு பாப்பான், கடிக்கிறதுக்கு முந்தி கை வச்சுட்டான பாப்பான். அப்ப நல்ல சுடச்சுடைகள் திம்பா கடிச்சொன்னு உள்ளுக்கு பசை வருகிறது. ஹோட்டல் பேர் முஸ்லிம் ஹோட்டல். இதல்லங்க முஸ்லிம், இது இஸ்லாத்தை கேவலப்படுத்துவது. பிற சமுதாயத்தில இஸ்லாத்தை பற்றி அசிங்கப்படுத்துகிறது நாங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு சாந்தியை சமாதானத்தை சொல்ல வந்தவர்கள். அந்த சாந்தி சமாதானம் எங்களுடைய லைஃபிலே, எங்களுடைய செயற்பாட்டிலே, எங்களுடைய வாய் வார்த்தையிலே இருக்க வேண்டும். அதனால் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் என்றால் தன் கையிலாலோ நாவினாலோ இன்னொரு முஸ்லிமுக்கு எந்த இடைஞ்சலும் இருக்க மாட்டாது என்று மற்றவர்கள் சார்ந்து பார்வார்கள். ஹி இஸ் அ முஸ்லிம். அப்படித்தான் எங்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அப்படி நாங்கள் இருக்க வேண்டும். இஸ்லாமிய திருமணம் பேர் பள்ளியிலே காவினியா சீதனம், அது எழுத்தில இல்லையா? எழுத்தில இல்ல, பள்ளியில காவின் என்றால் அதுக்கு இஸ்லாமிய திருமணம் அல்ல. அது இஸ்லாத்துக்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லாத ஹராமான அநியாயம், அக்கிரமம் நிறைந்த திருமணம். அல்லாஹ் அதனால் தான் சொல்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஏ அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, சொர்க்கம் நரகம் மறுமை உண்டு உண்டு என்று நம்பியவர்களே, அல்லாவை உண்மைக்கு உண்மையாக பயந்து கொள்ளுங்கள். சும்மா பேராங்கிகளாக இருக்கார்கள். ஒலா தமுத்துன்ன இல்லாத அந்த முஸ்லிமோன் உண்மை முஸ்லிமாகவே அங்கி நமக்கு மவுத்தாகி வந்து விடாதீர்கள். உண்மை முஸ்லிமாக போகணும். அந்த உண்மை முஸ்லிம் அவனுடைய உடம்பிலே ஹராம் சேர மாட்டான். ஒரு உண்மை முஸ்லிமுடைய உடம்பிலே ஹராமான சொத்து சேர மாட்டாது. காரணம், அவன் மறுமையை நம்பியிருக்கிறான், ஆகரத்தை நம்பியிருக்கிறான். அல்லாவிடத்தான் மரத்துக்கு பின்னால் போய் நித்தாக்கப்பட்டால் கேலி கணக்கிற்கு பதில் சொல்ல வேண்டுமே நம்பியிருக்கிறான். அதனால் போய் சொல்லி ஒரு அஞ்சு சதத்தை எடுக்க மாட்டான். மறுமையிலே எல்லா நன்மைகளையும் பதிலாக கொடுத்துவிட்டு நரகத்திற்கு போக வேண்டும். இன்னொருவரை ஏமாற்றி அஞ்சு சதத்தை எடுக்க மாட்டான். இன்னொருவரிடம் அநியாயமாக தட்டு பறிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் மக்காவில் பிரச்சாரம் செய்தார்கள். 13 வருஷ காலம் மக்காவின் பிரச்சாரம். சில சகோதரர்கள் சொல்வார்கள், 13 வருஷ காலம் ஈமானுக்காகத்தான் உழைத்தான் என்பார்கள். தவறு. தொழுகை கடமையாக்கப்பட்டது 11வது வருஷம். ஆனால் நபிகளார் மக்காவிலே பிரச்சாரத்தின் ஆரம்பத்திலேயே சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அநாதைகளின் சொத்துக்களை சாப்பிடாதீர்கள், பிறருடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடாதீர்கள், ஒருவருடைய சொத்தை அவருக்கு தெரியாமல் உரிமை இல்லாமல் எடுக்காதீர்கள், குடைவாயை உறவினர்களை துண்டித்து வாழாதீர்கள். எங்கே பிரச்சாரம்? முஹம்மது நபிகளின் ஆரம்ப பிரச்சாரம். சீதனத்தின் பெயரால் அநாதைகளின் சொத்து அப்படியே சாப்பிடப்படுகிறது. எப்படி தெரியுமா? என்னுடைய தகப்பனார் மரணித்து விட்டார். அப்போது நான் ஒரு அநாதை. என்னோட 2 சகோதரிகள் நமது சமுதாயத்தை எடுப்போம். என்னுடைய சகோதரி என்னை விட மூத்தவள், குமராகிவிட்டாள். நான் ஒரு அநாதை. 18 வயது 20 வயதாகின்றது. இப்போது நான் எனக்கு ஒண்ணம் என்ன, இவளுக்கு சோறு கொடுக்க வேண்டும் என்பதா? இல்லை, வாப்பா மூத்தாகிவிட்டார், உங்களையும் விடவில்லை, கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். அப்போது நான் என்ன செய்கின்றேன்? ஒரு அநாதை. என் சகோதரியை திருமணம் செய்து கொடுப்பதற்காக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி
என் ஆசையை கட்டுப்படுத்தி ஒரு வீடை கட்டுகிறேன். அதற்கு பின் ஒரு மாப்பிளை பார்ப்பேன். ஆம்பளை இல்லாத பொம்பளைகளை, ஆண் இல்லாத பெண்கள், அதாவது ஆணாக இருக்க வேண்டியவர்கள் பெண்ணாக மாறிவிட்டார்கள். அதற்கு நமது பாசையில் சொல்வது பொன்னு பாச, நமது பாசையில் தமிழ்ல சொல்வது எந்த வார்த்தை வார்த்தை ஸ்டேஜிக்கு பொருத்தமில்லை என்று சொல்லலாம். நமது பரிபாஷையில் அப்படித்தான் சொல்வது. நாம் ஒருவன் கோபப்பட்டால் ஒரு தைரியம் இல்லாத ஆம்பளை கண்டாலும் நான் பொண்ணு வாங்கிட்டு சிரிப்போம். ஒரு ஆணுக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? அவன்தான் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக எல்லா ஏற்பாடையும் செய்ய வேண்டும். வீடு, இருப்பிடம், உணவு, உடை எல்லாம் அது ஆடவன் செய்யவில்லை அல்லவா? வீடை அவனுக்கு தொழில் வகையை தேடக்கூடிய ஒரு ஆம்பளையை தேடுகிறான் இந்த அனாதை பையன், தன் சகோதரியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திருமணம் பேசுகிறார். சீதரன் எவ்வளவு கொடுத்திருக்கிறார், ஒன்றுமில்லைங்க, நான் கூலி வேலை செய்தவன், கஷ்டப்பட்டு ஒரு ஏழறையில ஊட கட்டினேன், எங்க உமா அப்பா அதை பொருந்திக்க மாட்டாங்களே, ஏதாவது கொடுக்கட்டான். அப்படியா? எப்படியாவது நான் ஒரு 2-3 லட்சம் ரூபாய் காசு சேர்த்து தாரேன். நீங்க பரவாயில்லை, சிலர் சொல்வார்கள் உத்தம புருஷர்களுக்காலும் நீங்க எப்படியாவது கொடுக்கறன்னு சொல்லுங்க, நான் திருப்பி தந்துவேன் பச்சை கலர்கள். இப்படியே எடுத்தெடுத்து எல்லாத்தையும் முடிச்சவன் நீக்கான். அது நான் சொல்ல தேவையில்ல. இப்ப பாருங்கள், அவன் இப்ப கஷ்டப்படுவான், சீட்டு கட்டுவான். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு சொல்லையே அவனுக்கு அழுக வரப்பான். சீட்டு கட்டுகிறான், எதற்காக கட்டுகிறார்? காசி சேர்க்கிறார். தன் சகோதரியின் வாழ்க்கையை ஒரு ஆங்கிலத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு அவன் கைகூலி கேட்கிறான். கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டி கொடுத்தேன், காசி 2 லட்சம் வேண்டும். மேசன் வேலை செய்கிறான், ஓடாது வேலை செய்கிறான், வெளிநாடு செல்கிறான், எத்தனை வகையிலே கஷ்டப்பட்டு சேர்த்து சேர்த்து அவன் அனுபவிக்கவில்லை. அவன் உழைத்த காசிலே அவன் ஒரு பெரிய தொழில் பெட்டரி நடத்தலாம். ஒரு வீடு கட்டுவது என்றால் 25 லட்சம். ஒரு பெட்டரி நடத்தலாம், சிறிய கார்மெண்ட்ஸ் நடத்தலாம். அந்த சொத்தை இப்படி கஷ்டப்பட்ட காசை கொடுத்துறான். இதை அன்பு மச்சான் இருக்காரே, அவருடைய காலை சென்றால் கழுவுறாள், சென்றாலோட கழுவன் மலத்தால் கழுவ வேண்டிய கால் இவருக்கு சென்று வாசம். அடே, அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த கல்யாணத்துக்கு வந்து அல்பாத்தியா என்கிறானே ஒருத்தர் ஹசரத் சுபஹானல்லாஹ். குடிக்கிற சாராயத்துக்கு நீங்க பிசுமி சொல்லலடா, குடிக்கிறான் சாராயம். விபச்சார விடுதியை ஓப்பம் பண்றதுக்கு எங்களை ஹசரத்து மார்போய் பாத்தியாவுகிற மாதிரியா இருக்குது? இப்படி செய்யலாமாங்க? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு ஒரு கேவலமான விஷயம், அநியாயமான விஷயம். இவருக்கு சென்றால காலி வாங்க மச்சான் வாங்க என்று அவருக்கு வெள்ள விரிச்சு கொண்டு போய் இன்னாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைத்து கட்டிய வீடும் அதன் மூலமாக காசு மின்னறிக்கு அனுபவிங்க என்று கொடுக்கிறான். அவன் என்ன செய்ய அதுக்கு பொறுவாரா அல்லவா? உழைத்ததெல்லாம் கொடுத்து விட்டான், உழைத்ததையெல்லாம் கொடுத்து விட்டான். தனக்கு தகப்ப நிலை விட்டுச் செல்லவில்லை, தானும் உழைத்ததை அனுபவிக்க முடியவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள், அவனுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும், எந்த அளவுக்கு கவலைப்படுவார். மௌத்து வரை அவனுக்கு நினைவு வரும் போதெல்லாம் கவலைப்படுவார். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா இன்னல்லதீன யக்லூன அம்பாலல் யதாமா ஸுல்மன் இன்னமா யக்லூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸைரா. நிச்சயமாக அநியாயமான முறையிலே அநாதைகளின் சொத்துக்களை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பையே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நரகம் சென்றடைவார்கள். ஏ சீதனம் பாண்டி இருந்தவர்களே, அது ஆலிமா இருக்கட்டும், பாமன் அறிக்கட்டும், காசோ கைக்கூலியோ, இன்னொருவன் கஷ்டப்பட்டு உழைக்கல காசிலிருந்து வீடு